மேடையில ஏறி இப்படி பார்த்த உடனே நான் பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன்னா இதே அரங்கத்துல ஒரு 30 இயக்கங்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க. நம்முடைய தலைமை அலுவலகம் ராவணக்குடியில நானும் தம்பி முத்துப்பாண்டியும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், தம்பி கார்த்தி கூட. அப்போ ஒரு தம்பி ஒரு காணொளி கொண்டாந்து காட்டினாரு. பெருமதிப்புக்குரிய ஐயா, மே 17 திருமுருகன் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார். கேமரா அப்படியே மெதுவா அப்படி திரும்பிச்சு. நான் கூட 30 இயக்கங்கள் இணைந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வள்ளுவர் கோட்டம் பிதுங்கி வழிய போகிறது, கடும் கூட்டமாக இருக்கும் என்று நினைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து பார்த்தேன். முன்னாடி வந்து ஒரு 10 சேர் மட்டும் கிடந்துச்சு. ஒரு 4 ஊடகத்துறையை சேர்ந்த 4 நண்பர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். என் அன்பான உறவுகளை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எந்த பிரச்சனைக்காகவும் அதிமுக கூட்டணியில கூட்டாக 15 கட்சிகளுக்கு மேலாக நின்று தேர்தல் களத்தை சந்தித்த எந்த கட்சியும் தமிழனுடைய எந்த பிரச்சனைக்காகவும் இன்று வரை களத்துக்கு வரல. திமுகவினுடைய கூட்டணியில நின்று மக்களிடையே வாக்கு கேட்ட எந்த அரசியல் கட்சியும் இதுவரைக்கும் எந்த மக்களுடைய பிரச்சனைக்காகவும் களத்துக்கு வரல. ஆனால் நண்பர்களே, இவர்களெல்லாம் கூடி நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளருக்கு எதிராக சென்னையில 30 பேர் திரண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அதே வேளையில் என் அன்பு தம்பி மணிசந்தில் அவர்களுடைய தலைமையில கும்பகோணத்தில் அணுக்கழிவுக்கு எதிரான போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருந்தது. தொடர்ச்சியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கு எதிராகவும் அண்ணன் சந்தமிழன் சீமானினுடைய தம்பிகளை ஒடுக்கிவிட வேண்டும், அடக்கிவிட வேண்டும் என்பதற்காக அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, இதயம் பற்றி எரிகிற போது சில வார்த்தைகள் வாயின் வழியே தெறிக்கும் அப்படின்னு. அது மாதிரி எங்க தம்பி துரைமுருகன் ஒரு அறச்சீற்றம் கொண்டு அறக்கோபம் கொண்டு உங்களுக்கு எல்லாம் ரோசமான வரணுங்கிறதுக்காக நீங்க ரோசமான வந்து அந்த மலை உடைப்பை தடுத்து நிறுத்தி விடுவாய் அப்படிங்கிறதுக்காக. என் தம்பிக்கு தெரியல, அவனுக்கு ரோசமான இல்லைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அப்படி பேசிருக்க மாட்டான். இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் பேசிட்டான் சொல்லி அவனை தூக்கி உள்ள வைக்கிறீங்க எதுக்கு? எங்க அண்ணனை அச்சு உறுத்துறதுக்கு. எங்க அண்ணன் சொன்னாரு, இதே மீனவர்கள் தாக்கப்பட்ட போது வெறும் வார்த்தை ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, இதயம் பற்றி எரிகின்ற போது தெரிக்கின்ற நெருப்பு துளியா சொன்னாரு. என்ன சொன்னாரு? என் மீனவனை அடித்தால் இங்க இருக்கிற உன் மாணவனை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு. உடனே என்ன செஞ்சான்? சிங்கள மாணவர்களை நீ அடிப்பாயா? தமிழ்நாட்டில் இருந்து பேசலாமா? தூக்கி போறான் அவனை உள்ளேன்னு சொல்லி தூக்கி போட்டான். 800 மீனவர்கள் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள் என் அன்பான உறவுகளை. அந்த ரோசமானம் அந்த வேகம் எவனுக்குமே வரல. நீங்க பாத்தீங்கன்னா 2011 ஏப்ரல் 2 உலக கோப்பை கிரிக்கெட் நடந்துட்டு இருந்துச்சு. மும்பையில இருக்கக்கூடிய வான்கடை மைதானத்திலே அந்த இறுதி போட்டி நடக்குது. இறுதி போட்டி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும், இலங்கையினுடைய அதிபர் ராஜபக்ஷ அந்த போட்டியை காண்பதற்காக இந்தியா வந்திருக்கிறான். இலங்கையில இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சொல்றான், இந்த போட்டி என்பது விடுதலை புலிகளை அழித்து ஒழித்த போது இலங்கை அடைந்ததே வெற்றி, அந்த வெற்றிக்கு சமமான போட்டி, இலங்கை வீரர்களே இந்தியாவை வீழ்த்துங்கள் அப்படின்னு அவன் சொன்னான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எவனுக்காவது ரோசமான கோபம் வந்துச்சா? ஒருத்தனுக்குமே வரல. ஐநாவினுடைய பிரதிநிதியா இருக்கிற செல்வந்திர செல்வா அப்படின்னு ஒரு சிங்களன் அவன் சொன்னான், இந்த போட்டி என்பது விடுதலை புலிகளோடு நாங்கள் போரிட்ட போது இறந்து போனானே சிங்களவன் அவர்களுக்கான காணிக்கை, இலங்கை வீரர்களே இந்தியாவை அட்டித்து நொறுக்குங்கள் அப்படின்னு அவன் சொன்னான். அப்பவும் இந்திய பிரதமருக்கும் ரோசம் இல்ல, இந்தியாவில் இருக்க எவனுக்கும் ரோசம் இல்லை.
எப்படியோ போட்டி நடந்துச்சு. எடுத்த உடனே சேவாக் டக் அவுட். சச்சின் டெண்டுல்கர் 18, கோலி 35. இந்தியா தோக்க போகுது. அவர்கள் வெற்றியை கொண்டாட போடுகிறார்கள் என்று இருந்த போது நம்முடைய இன்றைக்கு சென்னையினுடைய கதாநாயகனா இருக்கிற தோனி அடிச்சு ஆடி கடைசி பந்தை ஆறுக்கு அடிச்சு வெற்றியை உறுதிப்படுத்தினான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்திய கடல் பரப்புகள் என்ன நடந்துச்சு தெரியுமா? தோல்வி அடைந்ததனுடைய விரக்தியில ஒட்டுமொத்த சிங்கள ராணுவமும் கடற்பரப்புக்குள்ளே பூந்து அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்த எவன் ஆடுனா எவன் தோத்தான் என்ன நடந்துச்சுன்னு எதுவாவது தெரியுமா? அந்த அப்பாவி மீனவர்களுக்கு அதுக்குள்ள இவ்வளவு ஒரு இன வெறி இருக்குன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாத அந்த அப்பாவி மீனவர்களை கடல் பரப்புல வச்சு ஒரு நாலு பேரை கழுத்தை வெட்டி துன்புறுத்தி கொண்டா இந்தியாவுக்கு ரோசம் வந்திருக்கணுமா இல்லையா? இந்தியாவுக்கு அது கவலை வந்திருக்கணுமா இல்லையா? இந்தியா எப்படிப்பட்ட நாடு? உலகமே பார்த்து பயப்படுகிற மிகப்பெரிய கப்பல் படை கொண்ட நாடு. எந்த நாட்டின் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு அந்த நாட்டை வீழ்த்துகின்ற நீர்மூழ்கி கப்பல்களை கொண்ட நாடு. ராணுவம், விமானப்படை, இதையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லரசு நாட்டினுடைய மூவர்ண கொடிய மீனவன் கட்டிக்கிட்டு கடலுக்குள்ள போனா அந்த கொடியை பார்த்தாவே அடிச்சு சுட்டு கொள்றான். அப்ப அன்பான உறவுகளை, ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? இங்க இருக்கக்கூடிய எந்த ராணுவமும் நமக்கானது இல்லை, எந்த கப்பல் படையும் நமக்கானது இல்லை, இங்க இருக்கக்கூடிய எந்த கடலோர காவல் படையும் நமக்கானது இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 18 முறை மத்திய அரசோட கூட்டு வச்சிருக்கு. ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, 18 முறை கூட்டு வைத்திருக்கிறது. எங்கள் மீனவர்கள் கொல்லப்படுகின்ற போதெல்லாம் நீங்கள் கடிதம் எழுதினால் அது சரிபட்டு வராது. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் டெல்லிக்கு போங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை, சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சென்ற முறை ஆட்சி கட்டிலில் இல்லாத போது பேசிய பெருமதிப்புக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப உட்கார்ந்து கடிதம் எழுதிட்டு இருக்காரு. இன்னும் வெக்கக்கேடு யோசிச்சு பாருங்க. மதிப்புக்குரிய ஐயா சுப உதயகுமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உலகத்துல பிடிக்காத ஒரே ஒரு ஆளு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். மீனவன் செத்து போனது அவருக்கு பெருசு இல்ல. ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களே, நீங்க ஒரு நெய்தல் படம் அடைக்கிறேன்னு சொன்னீங்களா, அந்த நெய்தல் படம் போய் அந்த செத்து போன ராஜகிரனை காப்பாத்தலையா அப்படின்னு கேட்கிறாரு. வெக்கமான சூடு சொரணை இருந்தா ஆட்சி கட்டில் இதுவரைக்கும் வராத ஒருத்தர் கூட இதுவரைக்கும் ஜெயிக்காத மக்களோடு மக்களா போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவனை பார்த்து இப்படி கேள்வி கேட்பியா? நீ கேக்குறேன், எங்க அண்ணன் சீமா முதலமைச்சர் கட்டில வந்து உட்கார்ந்த போது அவர் நெய்தல் படம் அடைக்கல, உங்க நெய்தல் படம் எதுக்குங்க வந்து காப்பாத்தலன்னு கேக்குறது மாதிரி எப்ப கேக்குறாரு? படிச்சவரு, அமெரிக்காவில போய் வேலை செஞ்சவரு, பெரும் புத்தி உள்ளவரு, சிந்தனையை சிற்பி யாரு? சுப உதயகுமார். என்ன கேள்வி கேட்கிற? நெய்தல் படை எங்க போய் காப்பாத்தலன்னு. இதை எப்படி எப்படி எடுத்துக்கிறது இந்த ஆள்லாம்? அதே மாதிரி மதிப்புக்குரிய தம்பி ராஜ், ராஜீவ் காந்தி, தம்பி ராஜீவ் காந்தி அவர்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்கள் இருத்தலை திமுகவில பதிவு செய்வதற்கு உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் திட்டுறது மட்டும்தான். இதை விட்டா உனக்கு கேள்வி கிடையாது. டேய், நீ ஒரே ஒரு பேட்டி நாம் தமிழரையும் அண்ணன் செந்தமிழன் சீமானையும் பேசாம ஒரு பேட்டி கொடுத்துடா பாப்போம், நெஞ்சில் அமிர்த செய்யா பாப்போம். உக்காந்துகிட்டு சொல்ற வாய்க்கிலேயே எல்லாம் பொய், நெய்தல் படை கட்ட முடியாதுன்னு பக்கத்துல இருக்க கேரளாக்காரன் கட்டி விட்டான். எங்க அண்ணன் என்ன பேசுறான்னு குறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கான். ஆந்திரா காரணம் கேரளா காரணம், நீ உக்காந்து என்னடா வந்து பேசுற? நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ராஜீவ்காந்திக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழன் பிரசன்னா, தமிழன் பிரசன்னான்னு ஒருத்தர் இருந்தாரு திமுகவுல, இப்படித்தான் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருந்தாரு. திமுக காரன் என்ன செஞ்சா? அள்ளி போட்டு குத்தி அண்ணன் எங்க இருக்காமே பண்ணி விட்டாங்க. உனக்கும் இந்த நிலைமை வரும், உனக்கும் இந்த நிலைமை வரும் ராஜீவ்காந்தி.
சந்தமலன் சீமானையும் அவன் தம்பிகளையும் பேசுவதை நிறுத்திவிட்டு அரசியல் தெரிந்தால் அரசியல் அறிவு இருந்தா மீனவர் செத்து போனதுக்காக பேசுறா. இன்னைக்கு வீடுதோறும் கல்விங்கிறானே அதை தீக்க விமர்சிக்குது, வீசிக்க விமர்சிக்குது, பெரியார் உணர்வாளர்கள் விமர்சிக்கிறாங்க. உன்னுடைய கருத்து என்னடா அதை சொல்றா. வந்து உட்கார்ந்து அண்ணன் சீமானை விமர்சிப்பது நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய மீனவர்கள் தொடர்ச்சியாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலப்பரப்பு. அதை எதிர்த்து கேட்கறதுக்கு எந்த ஆட்சியாளர்களா இன்னைக்கு இருந்தவங்களும் சரி, அவர்களோடு கூட்டணி சேர்த்துக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறவனும் எவனுக்கும் எந்த யோக்கியதையும் கிடையாது. நாம் தமிழர் பிள்ளைகள் தான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அவருக்கு நியாயம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க கேட்கிற நியாயம், நாங்க கேட்கிற நியாயம் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பெறும். இந்த தலைமுறை பிள்ளைகள் நெஞ்சில அது பெரும் கேள்வியாக விழுந்து விட்டது. கடல் பரப்புல கொல்லப்படுகிற எனது மீனவனுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற கேள்வி இந்த தலைமுறை பிள்ளைகள் நெஞ்சில எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் விதைத்து விட்டான். அந்த கேள்விக்கு நாங்கள் விடை தேடியே தீர்வோம். அதே மாதிரிதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் எங்க அண்ணன் போராடி கொண்டிருக்கிறார். அவரை வீழ்த்த வேண்டும். அவரோடு நிற்கிற தம்பிகளை தலைப்படுத்துவதன் மூலமாக அவரை அச்சுறுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பு கிடையாது ராஜா, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ் இளைஞர்கள் ஒருங்கிணைத்து விட்டார்கள். இன்னைக்கு எல்லாம் வந்துட்டான், கூடங்குள அணுங்குலைய கொண்டாந்து வைக்கிறேங்கிறான். கூடங்குளத்துக்குத்தான் நான் இடிந்தவரை போராட்டம்னு சொல்லுகிற ஐயா சுப உதயகுமார், அதுக்காக அதை விட்டுவிட்டு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானை விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த விமர்சனத்துக்கு நாம் கவலைப்படவில்லை. ஆனால் அவரை போன்றவர்களை மீனவர்கள் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். மீனவர்களுக்கு பாதுகாப்பதற்கு நான் நெய்தல் பட கட்டுவேன், எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டேன், எங்க அண்ணன் அவன் கிண்டல் செய்யறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மீனவர்களை பாதுகாக்க கூடாது என்ற அர்த்தமா? நான் கேட்கிறேன், என்னடா அர்த்தம் அதுக்கு? சுப உதயகுமார் அவர்களை நெஞ்சுரம் இருந்தால் ஏதாவது ஒரு மேடையில் இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்பா. நாங்க கேட்கிற கேள்விக்கு வர்றீங்க, என்ன சொல்றீங்க? இணையத்தில் வந்து என்ன நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்னை அப்படி திட்டி விட்டார்கள், இப்படி திட்டி விட்டார்கள். திட்ட தாண்டா செய்வோம். நீதியும் நேர்மையும் இல்லைன்னு வச்சுக்க, நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பா நீ பேசுன அப்படின்னு சொன்னா, நியாயத்துக்கு எதிராக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை நீ விமர்சிச்ச அப்படின்னு சொன்னா, உனக்கு உன்னை விட ஒரு மடங்குல ரெண்டு மடங்கு சின்ன பசங்களா இருக்கிற எங்க தம்பிகளுக்கு எப்படி ரோசம் புட்டுக்கிட்டு வரும், எப்படி களமாடுவான் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கொண்டு வர்றான். எல்லா இந்தியாவில இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களுமே மக்கள் விரோத சட்டங்கள் தான். விவசாய திருத்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது. அதற்காக போராடுகிறவன் மேல நேர என்ன வைத்திருச்ச பாருங்க, போராடிட்டு ரோட்ல நிக்கிறவன் மேல அப்படியே ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து வாகனத்தை விட்டு அட்டிச்சு தூக்குனா, என்னடா நாடு இது, என்னடா மனித தன்மை, அவன் என்னடா ஜனநாயக வழியில தானடா போராடுனா. இப்ப யோசிச்சு பாருங்க, இது வந்து விவசாய திருத்த சட்டம், வன பாதுகாப்பு திருத்த சட்டம். வனத்தை வந்து பாதுகாக்கிறதுல என்ன திருத்த வேண்டி கிடக்கு? தேசிய மயமான இது அரசுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டுட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தை கையகப்படுத்துவதற்கோ அல்லது அந்த இடத்தை பயன்படுத்துவதற்கோ மாநில அரசோ அல்லது வனத்துறையோ அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். ஏன்? வனத்தை முழுதையும் மலை பிரதேசம் முழுவதையும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எழுதி கொடுப்பதற்காக அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றான். நான் சொல்றேன், இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு, ஆரிய அரசு, உனக்கு நாங்க சொல்றோம், பக்கத்துல ஒரிசான்னு ஒரு மாநிலம், அங்க வந்து பாக்சைட் எடுப்பதற்காக நியமகிரி மலைக்கு இதே மாதிரி இதே செர்லைட் ஓனருக்கு வித்தாங்க அந்த மலைய. அங்க பாக்சைட் எடுப்பதற்கு அந்த செர்லைட் ஓனர் இங்க இருந்து போனான், தன்னுடைய பரிவாரங்களோடு போனான். அங்கே அந்த பழங்குடியின மக்களுக்காக அந்த காட்டு வாசிகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பிரபுல்லா சமந்தா என்கிற ஒரு சூழலியர் போராளி காட்டு மக்களை அணி திரட்டி வனத்திலே வாழ்கிற மக்களை அணி திரட்டி இவர்களுடைய ராணுவத்திற்கு எதிராக அந்த
சர்லைட் ஆலையினுடைய பரிவாரங்களுக்கு எதிராக மலையில இருந்து யுத்தம் செய்தார்கள். அட்டிட்டு நொறுக்கினா போன வாகனம் அத்தனையும் நெருப்பு வச்சு கொளுத்தினா ராணுவத்தை ஓட ஓட விரட்டினா ஒண்ணு புடுங்க முடியல. இப்ப வரைக்கும் நீலகிரி மலைக்குள்ள நுழையவே முடியல. தமிழ்நாட்டில் 19-20 மாவட்டத்தில் காட்டு எங்களுடைய காட்டு உறவுகள் பழங்குடியின உறவுகள் இன்றைக்கு இந்த காடுகளே தஞ்சம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். என் தம்பி இரணியன் சொன்னது போல காடு எங்களுடையது, காட்டு விலங்குகள் எங்கள் உயிர், எங்கள் நண்பன், அவர்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தெரியும். காட்டு வளம் எங்களுடையது, அந்த வளத்தை எதை பயன்படுத்த வேண்டும் எதை அழிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நீ ஒன்னும் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம், உன்னை யாரும் கூப்பிடல, சும்மா இருக்கிற மக்களை நீ சீண்டனும் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா பிஜேபி அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம். இன்றைக்கு நகரத்துக்குள் திரண்டிருக்கக்கூடிய எங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் வனங்களுக்குள்ளும் திரளுவதற்கு ஒரு நொடி ஆகாது, ஒரு நொடி ஆகாது என் அன்பான உறவுகளை. அதனால இந்த மீனவர்களை அடித்து கொள்வதை நீங்க நிறுத்திக்கங்க. எங்க மீனவர்களுக்கு நான் சொல்றேன், உங்கள் மீதுதான் நான் குற்றம் சுமத்த விரும்புகிறேன். உங்களுக்காக நாங்கள் போராடுவோம், உங்கள் பிரச்சனையை எங்கள் உயிர் கொள்கையாக நாங்கள் கொள்ளுவோம். நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து உங்கள் பிரதிநிதியாக எங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நாங்க கத்தி கதறிட்டே நிக்கிறோமே, யாராவது சிந்திச்சீங்களா? யாருக்கு வாக்களிச்சீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாத்தி மாத்தி வாக்களிச்சீங்களே என்னுடைய மீனவ உறவுகளே. 1000 பேரை கொண்டுட்டானே, எவனாவது வந்து நின்னானா? யாராவது உங்களுக்கு நியாயம் கேட்டானா? இன்னைக்கும் எவன் வந்து உங்களிடம் நியாயம் கேட்கிறேன் எனக்கு வாக்களின்னு சொல்லி நீங்க வாக்கு அளிக்கலையோ அந்த அண்ணன் சந்தமிழன் சீமான் தான் இங்க வந்து வெயில்ல உங்களுக்காக போராடிட்டு இருக்கான். அதனால என் அன்பான மீனவ உறவுகளை, உங்கள் நண்பன் மீனவ நண்பன் எங்கள் அண்ணன் சந்தமிழன் சீமான், அவனுக்கு நீங்க வாக்களிங்க, அவனுடைய தம்பிகளை இங்க அனுப்புங்க. ஒரு பய கூட ஒரு நாள் கூட சட்டசபை நடத்த முடியாது, நல்லா புரிஞ்சுங்க. நாங்க ஒரே ஒரு ஆளு எங்கள் பிரதிநிதியாக சட்டசபைக்குள்ள நுழைஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா ஒரு மீனவன் மீது கூட நாங்கள் கை வைக்க விட மாட்டோம், அதற்கான உறுதியை நாங்கள் அளிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக